வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினோடாக சந்தித்திருக்கிறோம். நாமும் நமக்கோர் நிலமும் அதனுடைய வனமும் வளப்பும் என ஒவ்வொரு பிரதேசங்களையும் உங்களுடைய இல்லத்திரைகளில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் தெல்லிப்பனையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நான்கு ராஜ கோபுரங்களோடும் வீற்றிருக்கக்கூடிய துர்காதேவி அம்பாளினுடைய அருள் பார்வைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய துர்காபுரம் பிரதேசத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. பிரதேசம் தாங்கி இருக்கக்கூடிய அழகு, அது தாண்டிய வாழ்வியல் அம்சங்கள், ஒரு சமூகத்திற்காக இந்த பிரதேசம் ஆற்றிக்கூடிய அளப்பெரும் பங்கு என்பது இன்றைய தினம் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே காட்சிப்படுத்தப்பட போகிறது. அதிலும் சிறப்பான விடயம் என்ன என்று சொன்னால், இந்த தெல்லிப்பளை துர்க்கையம்பாளினுடைய தீர்த்தோற்சவம் இன்றைய நாளிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது இன்னும் சிறப்பான விடயமாக இருக்கு. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இவற்றையெல்லாம் சுமந்து வரப்போகிறது, தொடர்ந்து பயணிக்கலாம். தமிழர் தாயகத்தின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாம பிரிவில் தெல்லிப்பளை பிரதேச செயலகர் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு ஊர்தான் தெல்லிப்பளை. பல சிற்றூர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரிவாக இது காணப்படுகிறது. தெல்லிப்பளையினுடைய வடக்கு எல்லையை பொறுத்த வரைக்கும் மாவட்டபுரம், பீமன்காமம், வருத்தலை விழான் ஆகிய ஊர்களும், கிழக்கு எல்லையை பொறுத்த வரைக்கும் கட்டுவன், ஏழாலை ஆகிய ஊர்களும், தெற்கிலே மல்லாகமும் ஏழாலையும் தொட்டு நிற்க, மேற்கை பொறுத்த வரைக்கும் அளவெட்டி, பன்னாலை என்பனவும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பரந்த அழகிய பிரதேசமாக மிளிர்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் காங்கேசன் துறை வீதியூடாக 10 மைல்கள் தொலைவிலே இருக்கக்கூடிய தெல்லிப்பளை பிரதேசம் தமிழும் சைவமும் சமூக பணியும் கலையும் என இன்றளவும் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. தாயகத்தில் இருக்கக்கூடிய ஊர்களின் பெயர்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு காரணம் சார்ந்தும் கருத்தியல் சார்ந்தும் எழுகிறது. அந்த அடிப்படையிலே தெல்லிப்பளையினுடைய பெயர்களை உற்று நோக்குகிற போது நீர்நிலையில் சார்ந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அழை என்பது நீர் சார்ந்த ஈற்று பெயராகும். அதாவது நீர்தேங்கும் குகை அல்லது நீர் வடிந்தோடும் வாய்க்கால் அழை என பொருள் கொள்ளும். கும்பளை, அல்லிப்பளை, வற்றாப்பளை, புலோப்பளை என்கிற பெயர்கள் தமிழர் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடியவை. அதன் வரிசையிலே தெல்லிப்பளையும் நீரியல் சார்ந்திருக்கக்கூடிய ஈற்று பெயரை பெற்றதாக விளங்குகிறது. வடமாகாணத்திலே இருந்திருக்கக்கூடிய நீர் வளங்களையும் நீர்நிலையியல் சார்ந்த பொருளாதாரத்தையும் ஊர்களினுடைய பெயர்கள் விளக்குவதற்கு தெல்லிப்பளையும் சிறந்த சான்றை இயம்பி நிற்கிறது. ஒரு தேசத்தினதும் தேசியத்தினதும் அடிப்படை அலகுகளை ஆய்கிற போது ஒரு பிரதேசம், அதாவது மக்களும் இளம் சந்ததியும் வளரவும் வாழவும் கூடிய ஒரு பிரதேசம், அவர்களை சிறந்த பிரதிநிதிகளாக உருவாக்குவதில் அரும்பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தெல்லிப்பளை பிரதேசம் பல சமூக அமைப்புகளினுடைய அடிப்படையில் சமூக சேவையினையும் சமூக மாற்றத்திற்கான செயற்பாடுகளையும் செய்து வருவது போற்றத்தக்க விடயமாகும். இவற்றையெல்லாம் தாண்டி அங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய தெல்லிப்பளை ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய ஆலயம் ஒரு சைவ நிறுவனமாக மட்டுமல்லாது மக்களுக்கும் இளம் தலைமுறைக்கும் வாழ்வியல் அம்சங்களை சிறப்பாக நெறிமுறையோடு சொல்லிக் கொடுக்கும் ஒரு நிலையமாக இயங்குவது மெச்சக்கூடிய விடயமாகும். அந்த அடிப்படையில் இன்றைய பார்வை மகிஷாசுர மர்த்தினியான துர்காதேவி அம்பாள் தாயாக இருந்து அருள் பாலிக்கக்கூடிய, அவள் பார்வைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய துர்காபுரம் பிரதேசம் நோக்கி விரிகிறது. யாழ்ப்பாணத்தில் 229வது கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசம் தெல்லிப்பளையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறு குறிச்சி. இங்கே சுமார் 872 குடும்பங்கள் வாழ்வதை காணலாம். இந்த பிரதேசத்திற்கான தனித்துவமான பாடசாலைகள், இன்னும் சில சமய சாலைகள்,
பொது நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், இளைஞர் அமைப்புகள் என்று இந்த பிரதேசத்தினுடைய அழகும் சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய சேவையும் நிமிர்ந்து நிற்கிறது. தங்கள் பிரதேசத்தினுடைய அழகியலையும் வாழ்வியல் மேம்பாட்டையும் முன்னிலைக்கு கொண்டு வருவதற்கு வேறு எவருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் மற்றும் இளைஞர் அமைப்புகள் இணைந்து சிறுவர்களுக்கான அறநெறி பாடசாலைகளிலே இருந்து வீதியிலே பேருந்து நிழற்குடை வரைக்கும் அவர்களினுடைய ஒழுங்கமைப்பின் கீழ் செய்து கொடுத்திருப்பது அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களினதும் பிள்ளைகளினதும் சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய எண்ணத்துக்கு இன்னமும் அணி சேர்க்கிறது. கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று ஔவையார் சொன்னதன் பொருள் தெல்லிப்பளை துர்க்கையம்பாள் ஆலயத்தை பார்க்கிற போது தெள்ள தெளிவாக விளங்கும். ஒரு ஆலயம் எவ்வளவு தூரம் சமூகத்திற்கு பங்காற்ற முடியும் என்பதை ஆலயத்தினுடைய விஸ்தீரணத்திலே காணப்படக்கூடிய அமைப்புகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். மிக குறைந்த செலவிலே அங்கிருக்கக்கூடியவர்களினுடைய திருமணத்தை நடத்தி வைக்கும் திருமண மண்டபமும் அன்னதான சத்திரமும் ஆலய சூழலில் காணப்படும் மறை மண்டபம் ஆச்சாரியார் மடம் அத்தோடு சேர்ந்து இங்கு யாரும் ஆதரவற்றவர்கள் இல்லை என்று காட்டுவதற்காக துர்காபுரம் மகளிர் இல்லம் என்கின்ற ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைக்கும் அமைப்பு இந்து இளைஞர் மன்றம் ஆகிய அத்தனை சமூக அமைப்புகளும் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியின் பெயராலே சமூக துண்டாற்றி கொண்டிருக்கின்றன.
ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளும் பூநிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேத்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அம்பாள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், தெய்வத்துக்கு பல பெயர்கள் இருந்தாலும் கூட அம்மா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு தாய் தெய்வமாக இருக்கக்கூடியவள். அதை தாண்டி துர்காதேவிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அவள் ஒரு போர் தெய்வமாக இருக்கிறாள். தங்களுக்கு வெற்றி தேவை என்கிற போது வழிபட்டு செல்லக்கூடியவளாக இந்த துர்க்கையம்மர் இருந்து கொண்டிருக்கிறார். அதை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே தெல்லிப்பனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தெல்லிப்பனை துர்காதேவி அம்மன் ஆலயம் வந்து சக்தி உபாசகர்களுக்கு மிகவும் பிரசித்தமான ஒரு ஆலயமாக இருக்கிறது. பிரசித்தி வாய்ந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வழிபட்டு செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதை தாண்டி ஒரு ஆலயம் சமய பணிகளை மாத்திரமல்லாது சமூக பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு கேந்திர நிலையமாக இருக்க வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவள் தெல்லிப்பளை துர்க்கையம்மன். இந்த தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய பேர் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி. ஒரு ஆலயத்தை சூழ உள்ள பிரதேசங்கள் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளை எவ்வளவு தூரத்திற்கு நல்லவர்களாக உருவாக்குவதற்கு தன்னுடைய பங்கை அளப்பரியதாக ஆற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆலய சூழலிலே ஆதரவற்றவர்களுக்கான அரவணைப்பு நிலையங்கள், நூலகம் என்பது வந்து சமூகத்திற்கு இன்னும் இன்னும் சிறப்பானதாக இருக்கிறது. ஒரு ஆலயத்தினுடைய சூழல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக மிடுக்காக நிமிர்ந்து நிற்கிறாள் தெல்லிப்பளை துர்க்கையம்பாள். Thank you.
அம்பாளினுடைய ஆலய தீர்த்த திருவிழா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேரை தொடர்ந்து வரும் தீர்த்த திருவிழாவினுடைய மகோற்சவ மகிமை என்று சொன்னால் தீர்த்தம் அருளல் தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் ஒவ்வொரு தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு திருவிழாக்களுக்கும் ஒவ்வொரு தாற்பரியம் இருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தீர்த்த திருவிழாவுக்கு அருளல் தாற்பரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தீர்த்திருவிழாவிலே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை அழித்து நல்ல சிரத்தையுடையவர்களாக எங்களை மாற்றியிருப்பார். அதே மாதிரி இன்றைய தினம் எங்களுக்கு அவையவையெல்லாம் நட்பராக கிடைக்க வேண்டுமோ, நல்ல குளங்கள், நல்ல விழுமியங்கள் இப்படியானவற்றையெல்லாம் தந்து நற்செல்வங்களோடு நல்ல மனிதர்களாக வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய தன்மை இன்றைய தினம் தீர்த்த திருவிழாவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்த்தம் இன்னும் சிறப்பானதாக இருக்கிறது. தெல்லிப்பள்ளி துர்க்கை அம்பாளினுடைய தீர்த்தத்திற்கு துர்கா புஷ்கரணி என்று பெயர். இந்த தீர்த்தம் சிறப்பு வாய்ந்ததாக அழகான தீர்த்தக்கணியில் இருக்கிறது. அங்கே அம்பாள் எழுந்தருளக்கூடிய காட்சி என்பது காண்போரை மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். தாயகம் தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சக்தி பீடங்களில் வற்றாப்பளை கண்ணகை அம்மன் கோயில், திருகோணமலை பத்ரகாளி கோயில் என்பதை தாண்டி தெல்லிப்பள்ளி துர்க்கையம்பாள் ஆலயமும் சிறப்பு மிக கூடிய ஒரு சக்தி பீடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இருக்கிற நேரத்திலே தாயகம் தாண்டி புலம்பிய தேசத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் அம்பாளினுடைய அருள் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பேராக இருக்கும். உங்களுடைய இல்லத்திரைகளை திரைகளுக்கு தாங்கி வந்திருக்கிறது. இன்றைய தினம் துர்க்கை அம்பாளினுடைய அந்த விஸ்தீரணத்தை, அழகை, ஆலயத்தினுடைய வடிவமைப்புகளை எல்லாம் காணக்கூடியதாக இருக்கும்.
மாரியம்மனுடைய சன்னிதானத்தை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பெயரும் ஆளுமையும் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி. அவருடைய சைவத்துக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, தமிழுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி சமூக பணியிலேயும் தன்னை முற்றுமுழுதாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர். ஒருவருடைய பெயரும் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய எச்சங்களும் தான் அவர் எப்படியான வாழ்வியலை வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு மிகச்சரியான எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆலய சூழலை பார்க்கிற போது தங்கம்மா அப்பாக்குட்டியினுடைய பணிகள் எவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை காணலாம். ஆலயத்தினுடைய ஒரு கோபுரத்துக்கு முன்பதாக இந்த துர்காபுரம் மகளிர் இல்லம் இருக்கிறது. ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அரவணைப்பு கரம் நீட்டக்கூடியவராக அன்றைய நாளிலே அன்னை இருந்திருக்கிறார். அதை தாண்டி சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் இந்த ஆலயத்தை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்பாளுக்கான ராஜகோபுரம் அமைக்கப்பட்டது, அதே மாதிரி இந்த தீர்த்தம் புனரமைக்கப்பட்டது, இந்த இல்லங்கள் கட்டப்பட்டது, இந்த ஆலயத்தை சூழவும் இருக்கக்கூடிய மண்டபங்கள், நூல் நிலையங்கள், அதை தாண்டி இல்லங்கள் எல்லாம் தங்கம்மா அப்பாக்குட்டியினுடைய பேரினாலே கட்டப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு ஒரு சமூகத்தை சிறப்பாக வளர்க்கக்கூடிய நிலையங்களாக இவை தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றன. தெளிப்பளை பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சைவமும் தமிழும் பக்தியும் கமழக்கூடிய ஒரு ஊராக இருந்து கொண்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அடுத்த சந்ததியினருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பிரதேசம் இருந்து கொண்டிருக்கிறது. தாயகத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்திருக்கிறார். அன்றைக்கு ஒரு ஆசிரியராக பணியாற்றி இருக்கக்கூடியவர், ஒரு இளம் பண்டிதராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி அவருக்கு 15 அதிகமான பட்டங்கள் வந்து கிடைக்க பெற்றிருக்கின்றன. அவர் ஆட்சி இருக்கக்கூடிய சொற்பொழிவுகள் காரணமாக சிவத்தமிழ் செல்வி என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக அதை தாண்டி தமிழுக்காகவும் சைவத்துக்காகவும் செய்திருக்கக்கூடிய பணிகளாக நூல்களையும் அவர் சார்பாக வெளியிட்டிருக்கிறார். அவருடைய பணி என்பது இன்றைய நாள் வரைக்கும் அவருடைய பெயரை சொல்ல வைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்னமிடுவது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை மகேசனனுடைய சேவையாக இருக்கும். இங்கே ஆலயங்களினுடைய சிறப்பு அன்னதானத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பசித்திருப்பவர்களுக்கு வயிறார உணவு போடுவதுதான் இறைவன் விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அன்னபூரணி அன்னதான மண்டபத்தை நிறுவி அதிலே பசித்து வந்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய தன்மை தங்கம்மா அப்பாக்குட்டியினுடைய காலத்திலே உருவாக்கப்பட்டதாக இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் கூட தெளிப்பளை துர்க்கையம்மனுடைய சிறப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் தெளிப்பளை துர்க்கையம்மாளிடம் வந்தால் அழகாக அப்படியே இருந்து ஆலய தரிசனத்தை முடித்துவிட்டு அன்னதானம் சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆலயம் புகழ் பூத்து நிற்கக்கூடிய இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு மிக பெரும் தொண்டாற்றி இருக்கக்கூடியவராக தங்கம்மா அப்பாக்குட்டி இருக்கிறார். வணக்கம்.
நான் தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் சங்கரப்பிள்ளை சிவானந்தராஜா. எங்களுடைய சங்கம் தெல்லிப்பளையில் இயங்கி வருகின்றது. இது யாழ்ப்பாணத்தில் உள்ள பல கலைஞர்களை உள்ளடக்கி இந்த தமிழ்ச்சங்கத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். எங்களுக்கு சகல கலைகளிலும் விற்பனர்கள் எங்கள் சங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறைக்கும், அதாவது இயல் இசை நாடகம் ஆகிய மூன்று துறைகளுக்குமான சகல கலைஞர்களும் எங்களோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். நமது கழகத்தின் நோக்கம், நாங்கள் அந்த நமது தமிழருடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகளை அழிய விடாமல் தொடர்ந்தும் காப்பாற்றிக் கொள்வது தான் நமது நோக்கம். தற்போதைய காலகட்டத்திலே இந்த தொடர் நாடகங்கள் மூலம் மக்கள் ஈர்க்கப்பட்டு அதன் வழி செல்வதை ஒரு வேதனைக்குரிய விடயம். அதை நாங்கள் தவிர்க்கும் முகமாக நாங்கள் பல இடங்களிலும் எங்களுடைய கலைகளை மேடையேற்றி மக்களை அந்த பழைய பாரம்பரியத்திலிருந்து விடுபடாமல் காத்து கொண்டு வருகின்றோம் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளராக லயன்ஸ் கரிகரன் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமது சங்கத்தினுடைய போஷகராக துக்கத்தினுடைய தலைவர் செந்தமிழ் செல்வர் பாரதிருமன் அவர்கள் போஷகராகவும், அவரோடு இணைந்து திரு ஆர்வமான அவர்கள் தேசாபிமானி ஆர்வமான அவர்கள் போஷகராகவும் இருந்து இந்த சங்கத்தை இயக்கி வருகின்றார்கள். நாங்கள் பல இடங்களில் கீரிமலை மாவட்ட உரம் ஆகிய இடங்களிலே நடைபெறுகின்ற சிவராத்திரி தினம் ஆடி அமாவாசை தினம் ஆகிய இடங்களில் எல்லாம் இலவசமாக நமது நாடகங்களை மேடையேற்றி மக்களை அதன் பால் ஈர்த்து வருகின்றோம் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அது ஒரு நிரந்தர கட்டடமில்லை. ஆனால் நாங்கள் தொடங்கி ஒரு 4 வருடங்களாகின்றன. நிரந்தர கட்டடம் ஒன்று இருந்தால் இன்னும் ஒரு அந்த அது தமிழ்ச்சங்கத்தை மிகவும் வளர்ச்சியுடையதாக ஆக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் விரும்புகின்றேன். யாராவது நமக்கு உதவக்கூடியவர் இருந்தால், அதாவது யாழ்ப்பாணத்திலே இந்த நம்முடைய பாரம்பரியங்கள் அருகாமல் காக்க வேண்டும் என்பது ஈடுபாடுடைய யாராவது இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த சங்கத்தை வளர்ப்பதற்கு உங்கள் உதவியையும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இந்த விடயத்தை கூறி வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கும் அதிகப்படியான கால தொடர்பு இருக்கிறது என்பது நாங்கள் வரலாறுகள் வாயிலாக அறிந்திருக்கக்கூடிய விடயம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருந்து எங்களுடைய தாயகத்துக்கும் எங்களுடைய தாயகத்தில் இருந்து தமிழகத்துக்குமான ஆலயங்களுக்கான தல யாத்திரைகள் என்பது காலகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. தெல்லிப்பளை துர்க்கையம்பாளினுடைய ஆலய வரலாற்றை பார்க்குற போது ஆலயம் உருவாகி இருக்கக்கூடிய கதை என்பதும் அப்படியான ஒரு தல யாத்திரை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. இந்தியாவிலே இருந்து, அதாவது தமிழகத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு யாத்திரிகர் ஒருவரால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய துர்க்கையம்பாளினுடைய யந்திரம் இங்கே இருக்கக்கூடிய இழுப்பை மரத்தடியிலே அவர் இழைப்பாறிய போது நிலை கொண்டதாகவும், சக்தி இந்த இடத்தை விடுத்து வேறு இடம் வர விரும்பாததன் காரணமாக இதிலேயே அவருக்கான ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் இந்த ஆலயத்தினுடைய புராண கதைகளிலே இருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
அப்படியாக அம்பிகை மத்தியிலே இருந்து தன்னுடைய அருளாட்சி புரியக்கூடிய ஒரு பிரதேசம்தான் இந்த துர்காபுரம். அதிலே மக்களினுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய விடயங்கள், வாழ்வியல் அம்சங்களை மேம்படுத்தக்கூடிய ஸ்தலங்கள் என்பன அதிகப்படியாகவே இந்த பிரதேசத்தை சூழவும் இருந்து கொண்டிருப்பது இன்னும் சிறப்பான விடயமாக இருக்கு. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே அவற்றையெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்திருந்தோம். அந்த வகையில் இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். அதுவரையில் நாங்கள் விடைபெறப் போகிறோம். ஒளிப்பதிவிலே இணைந்திருந்த ரெமி மற்றும் சிவம் ஆகியோருடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் மித்ரா.